இதுவரைக்கும் தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அபிராமியோட காதல் பக்கங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவங்களோட நிறைய மெசேஜஸை வந்து எடுத்து பார்த்ததுலேயும் அவங்க ஹஸ்பண்ட் விஜய் சொன்னதுலேயும் அவங்க கள்ளக்காதலன் சுந்தரம் அவன் சொன்னதுலயும் வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து அவங்க இணையதளத்தில் வெளியிடுவாங்களாம் அது வந்து யாருக்காவது வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வெளியிட்ட சில விஷயங்கள் பாக்கும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட கடந்த காலத்தை மறக்கணும் நிகழ்காலத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் நடக்க போற அடுத்து ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் வந்து செத்து போயிட்டேன் அப்படின்னா யாரும் அழக்கூடாது ஆகாயத்தை பார்த்து குட் பை சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் போட்டிருக்காங்க அதே மாதிரி எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வந்து தூங்கிடுவேன் தூக்கத்தில் வந்து கொஞ்ச நேரம் வந்து அதெல்லாம் மறக்கலாம்ல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த மெசேஜ் வந்து அவங்க வீட்டுக்காரர்க்கா இல்லை கள்ளக்காதலன்கா அப்படிங்கிறது தெரியல பாசம் வைக்கிறது தப்பு கிடையாது ஆனா தெரி பாசமே தெரியாதவங்க மேல பாசம் வைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு மெசேஜை வெளியிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து இது எல்லாம் தாண்டி ஒரு 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 டிசிஷனுக்கு வந்துட்டாங்களா என்னையான்னு தெரியல இந்த மெசேஜை போடும்போது என்ன போட்டிருக்காங்கன்னா யாரை பத்தியும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு நீங்க உங்க வாழ்க்கை என்ன எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொன்னு காதலர் தினத்தனிக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஹஸ்பண்டுக்காக போட்டிருக்க மாதிரிதான் தெரியுது என்னன்னா கணவர்களே உங்கள் மனைவியின் கையை வந்து பிடித்து பாருங்கள் காதல தினத்தனோட அருமை தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு காதல் பொன்மொழிகளாகவும் ஒரு ஃப்ரெஸ்டேஷன் மெசேஜஸ் ஆகவும் இருக்கு அதோட இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஒரு பேரண்டா ஒரு நல்ல ஒரு அம்மாவா கூட நிறைய விஷயங்கள் அவங்க வந்து போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு பேரண்டா இருந்தா நான் ஒரு தாயா இருந்தா நான் என் பசங்களை வந்து மற்ற பசங்களோட கம்பேர் பண்ண மாட்டேன் அது வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு கம்பேரிசன்லயே என் குழந்தைங்களை வந்து நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் நினைக்கிற ஒரு பெண்ணாதான் வந்து அவங்க வந்து தன்னுடைய இணையதள பக்கத்துல போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு செய்தி வந்து செய்தியை ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப ஆவேசமா ஒரு மெசேஜை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை முகத்தில் வந்து கொதிக்கிற குழம்ப கொட்டியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு செய்தியாக வந்து வெளி வந்ததும் அதை ஷேர் பண்ணி அந்த அம்மாவை வந்து பயங்கரமா திட்டிருக்காங்க கெட்ட வார்த்தையில திட்டி அதை போட்டுட்டு அஹ் கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா சீக்கிரம் நீ வந்து குணமாயிடுவ செல்லும் நீ கவலைப்படாத கடவுள் வந்து இருக்காரு அந்த கடவுள் வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஆறுதலாக மெசேஜ் போட்டு அந்த அம்மா மேல அவ்வளோ கோபமா ஆக்ரோஷமா வந்து அவங்க வந்து திட்டி போட்டுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்க நிறைய ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கிறதால நான் ஒரு ஜாபுக்கு வந்து சேர்ந்துருக்கேன் யாராவது இந்த ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமா என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க வந்து அவங்க அவங்களோட இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க குழந்தைங்க மேலே கொஞ்சம் அன்பாவும் இருக்காங்க அதுவும் இல்லாமல் காதலுக்காக எங்கிருக்காங்களோ அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஸோ அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரி காதல் மெசேஜஸ் வந்து கள்ள காதலனுக்கா இல்லை அவங்க வீட்டுக்காரருக்கா அப்படிங்கிறது தெரியல தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களோட நியூஸ் உங்களுக்குடே தெரியணும் அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க